அமெரிக்காவில் இது புதுசாக கட்டின வீடு, அண்ட் இது வெளியில செங்கல்ல கட்டியிருந்தாலும் உள்ள ஃபுல்லா கட்ட தாங்க. ஆமாங்க, அண்ட் இந்த வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு காடு இருக்கு. காடு இருந்தா கரையானும் இருக்கும். ஐயோ, அப்ப கரையான் வந்தா அரிச்சிராதான் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா? எனக்கும் அந்த கேள்விதான் இருந்துச்சு. அதுக்கு இவங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ல ஒரு மெத்தட் தாங்க இது. இங்க பாருங்களேன், வீட்டு வெளிச்சுவத்துக்கு 4 அடி தூரத்துல சுத்தி இந்த மாதிரி ஒரு பொருளை 10 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி இது கரையானுக்கு வைக்கிற பொறிங்க. இதை ஓபன் பண்ணா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்ச மாதிரி ஒரு கெமிக்கல் வச்சிருக்காங்க. இதுல கட்டையை விட கரையானுக்கு ரொம்ப பிடிக்கிற உணவு இருக்கும். கரையான்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, புதுசா உணவு கிடைச்சா உடனே புத்துக்கு போய் எல்லாருக்கும் தகவல் சொல்லிடும். இதுல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கிறதுனால இதை சாப்பிட்ட கரையானுகளும் கொஞ்ச நாள்லயே செத்துருங்க. இது ரிப்பீட்டடா நடக்கிறதுனால 2-3 மாசத்துக்குள்ளேயே புத்தே அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. இந்த கெமிக்கல் 1 வருஷத்துக்கு 1 வாட்டி இவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது அமெரிக்கால இருக்கிற முக்காவாசி வீட்டை சுத்தி வச்சிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.